நீ தான் சூப்ப மாட்டேங்கிற. கேட்டால் நான் ஐஸ் திங்கிற வயசெல்லாம் தாண்டிட்டேனாங்கிற. வண்டி இறக்கி விட்றதா? கலப்பு மட்டமாகுதா? ஒரு பக்கமாக இருக்குது. தூக்கு, கழட்டி விட்றேன். ஒரு நூல் தூக்கு. சீட்டி நவுத்தி, அதை நவுத்தி, இதை நவுத்தி தூக்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும்டா. தூக்கு. தூக்குடா, தூக்கு. ஆ ஆ, இறக்கு. கோவில் அப்படியே எடுத்து விடுற வேஸ் விட, ஒருத்தோட தொடச்சு எடுத்துட்டு போலாம்.
அது சுத்தி எடுத்துடும், அந்த கரண்டி தட்டி விடலாம் உள்ள, சுத்தி எடு. அந்தான கம்பி, டோர் கம்பி வெளியே போயிருச்சு பாரு, அதை நிமித்தி விடுத்தட்டு. தெரியுமா தெரியாது அதெல்லாம். சரி எப்படி வள, அங்க தட்டுனா வளையுமா, இங்க தட்டு, அந்த அளவு அறிவு. நான் உள்ள தட்டி விடு கம்பியை ஃபர்ஸ்ட். ஏய் இப்ப தட்டுறாங்க. ஒரு வாசர லாக்கெல்லாம் எடுத்துட்டு வாங்க, போட்டலாம். ஒரு ஒன்னு வளைச்சுட்டு கூட போகுதுண்டா சுண்டு போகல. போதாது, புடுங்க அது, விடு அது வெளியே வராது. போத விட்டுரு, அப்படியே மன்னிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு துணி எடுத்துடுவா, போகிற துணி எடுத்துட்டு வர போவையே. வச்சு மெதிக்கிறனா இல்லையானு பாரு, அந்த சைலன்சர் நேரம் தட்டி விட்டு சமட்டியில் ரெண்டு போடு போடு, புடி நுழந்துற போகுது. வெயில் வேற மண்டையை பொழக்குதுறாப்பா. நீ ஓட்டு, நான் உக்காந்துருக்கிறேன், போர் வீல் ட்ரை எடுக்கலாம், நீ ஓட்டு, நான் உக்காந்துறேன். முன்னெல்லாம் ஏமாத்திட்டு தோப்பு ஓட்ட மாட்டேன்னு, தென்னை மரம் பிடிங்கிட்டு போயிடும், அது பிடிங்கிட்டு போயிருண்ண. சைலன்ஸ் அடி, இது சுற்றி எடு கோவில், சைலன்சர் மேலே ரெண்டு போடு போடு. நீ புட்ட சைலன்சர் நேரே வராதாட்டுக்கு, இது இது என்னைக்கு வாங்கி போட போகிறமோ தெரில. இது உடஞ்சி சைலன்சரும் ஓடி இருக்குது. அப்படி மேலே சுற்றியில் தட்டு, கொஞ்சம் தட்டு, இது மேலே தட்டு, போட போட போடு. ஆ போதும் 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 கோகலை, அப்புறம் புடுங்கமெல்லாம் வம்பா போயிருந்தா. டே டே, புடுங்கமெல்லாம் வம்பா போயிடும், அப்புறம் நீ தான் புடுங்கணும். போலாமா, எடுத்துருவா. சரிப்பா, நீ ஓட்டுற இதோட குட்டி பிள்ளை. என்னைக்கு தென்னமலைகள்லாம் ஓட்டி பழம் வருது, இறங்கிக்கிட்ட அடுத்த
சரி இரு, அவன் வந்து கட் ஆகட்டும். நான் போ, இது போட்டு உள்ளே போட்டு உள்ளே சொல்லு. சரி பண்ண முடியும். வேற என்ன பண்ணுவ? காலையில போன் பண்ணாங்க, சரி தோப்பு வருவாங்க, தோப்புல போய் உட்கார்ந்துட்டு இருந்தா யாரும் காணும். தோப்புலயா? தோப்புக்கு எதுக்கு போன? அங்கதான் இன்னும் பதமா தானே ஆகுது. உள்ளே பிடிங்க போடுங்க, நம்ம கீரி கிடக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட மாதிரி போரும் பயில ரொட்டேட்டர் மாட்டியாச்சு. இதுக்குன்னா இன்றைக்கி தான் இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. பிடிச்சிங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா பில்லு ஓவராக இருக்குது. என்ன ப்ரோ அப்படி இருக்குங்க? பில்லு ஓவராக இருக்குது, நல்லா தான் இருக்கும். ஓட்டலாம், ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது ப்ரோ, ஒரு எமர்ஜென்சி ஓட்டலாம். வேற என்ன சொல்கிறது, நல்லாயிருக்கும் ரொட்டேட்டர்லாம், நல்லாயிருக்கும். 1500 RPM லோ ஃபர்ஸ்ட். காடு சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். எடுத்தோட பெரிய அளவு முடியாது. ஏன் அனுபவம், நீ 19 வருஷமா ஓடிட்டு இருக்கிறேன், இந்த அளவு கூட தெரியல. அந்த ஃபீல்டு இருக்கிறது வேஸ்ட். இவனோட சந்தோஷோட சின்னதாக்கும் போதே என் அப்பா கொண்டு வந்தது அவங்கள நிறுத்திட்டு சோளத்தை எடுத்து போடுவாங்க. அவரு போதை கதி போட்டு வரும். அப்புறம் தம்பி போதை கதையில புல் போதை தான். அப்புறம் தம்பியோடைய வண்டி ஓட்ட தெரியாத எடுத்துக்கிட்டு கட்டாம கூட நான் அங்கேயும் அடிச்சு ஓட்டி விட்டேன். அன்னைக்கு தப்பு சொல்ல கூட, காசு பணத்தை சேர்த்து வச்சாப்ல இல்லையோ. தெரியும் தெரியும், இங்க இருந்து பாலமண்டியில எடுத்துட்டா மாமண்டி வரல. அவரால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம முடியல. அப்புறம் கேப் விட்டு போச்சு. அந்த கேப்ல தான் அந்த ஆளு உள்ள வந்தது. வாங்குறோம்னா எல்லாரு அவனும் 10 ரூபாய் சம்பாதிச்சாது. இப்ப நீங்க என்ன நினைச்சாலும் தெரியும், நாங்க போட்ட காட்டை எல்லாமே நோட்டல் விட்டு வருவோம். ஏன்னா நல்லா கல்லா சரி முளைச்சிருந்தா தான் அவன் அடுத்த வருஷம் போடுவான். இல்ல நல்லா முளைச்சிருந்தா தான் அவன் அடுத்த வருஷம் போடுவான் கள்ளப்பருப்பு. போயிருச்சுன்னா முகத்துல முடிஞ்சா கூட கள்ளப்பருப்பு போடக்கூடாதுன்னு தான் நினைப்பான். அதனால அப்படின்னு பார்த்தா நாலு காடு போச்சுன்னா நம்ம கிராய்க்கு போகுதுல. இன்னொன்னு என்ன தெரியுமா, நிறைய பேர் ஓட்டி அந்த மூடு புழுதியில போறதே பளிச்சு முளைச்சிருக்கேன்.
கொஞ்சம் நாம ஓட்டி உழவு ஓட்டி உடனே பின்னாடியே போட்டுட்டு வந்தோம்னா அது எப்படி அதே உங்களுக்கு தெரியும் யார் சொன்னது நாங்களே நோட் பண்ணோம். ஆனா இப்ப பாரு பில்லு இல்லனா வந்து காட்டை வந்து ஓட்டவே கூடாது. ஆமா அப்படியே காஞ்சி இறிப்பே கிடந்திருந்தாலும் அதோட ரிசல்ட் எதிர்பார்க்காத அப்ப வந்து பருப்பு ஒரு இவ்வளவு ஆளை விட்டணும் அது வந்து மறையாது ஒரு பிடிச்சி பிடி விடணும் அது யாருமே சொன்னா புரிய மாட்டேங்குது. கண்டிப்பா அது ஓட்டி திருப்பிட்டு உங்களுக்கு நல்லா பாரு மண்ணு அப்படியே காஞ்சி இறுகி கிடந்துச்சு அப்படியே ஓட்டம் ரிசல்ட் அருமையா இருக்கும். அதான் மேலே சேர் மழை பெஞ்சு வரணும் ஓட்டி போட்ட வாட்டி வர்ற புழுதியில் கிடக்கூடாது. வீடு வருதுல சென்ற வீடு அது என்ன பண்ணுவோம் இறங்கும் என்ன தான் தூக்கி பிடிச்சாலும் அப்புறம் கொட்டை மிதக்கும் தூக்கி பிடிச்சாலும் கொட்டை ஒரு மூணு இஞ்சு விட்டோம்னா கொட்டை ஏகப்பட்ட ஆளும் போயிருங்கண்ணா அதுக்கோசரம் ஓட்டின காட்டிலாம் ஒன்றும் பெருசாக ரிசல்ட்டே எடுக்க முடியாது. ஆக மொத்தம் வேண்டாம்னு சொல்றவனுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அவனுங்களுக்கு நல்ல காசு சும்மா கலக்கத்த மாதிரி கிளறிட்டு எவ்வளவு பிளேட் அது அடுத்த மாதம் கலக்கொத்துற வண்டிக்கு அப்புறம் இதுக்கு ஏன் 6000 ரூபா எதுனா வராது அதுவும் ஜே டைப் போட்டா 9000 ரூபா வருது 32 பிளேடு துண்டு இதுக்கே 30000 தான் 64 பிளேடு வருது எப்படி தொழில் கத்துக்கறது கொஞ்சம் லூசா விட்டோம்னா எனக்கு பால் ஊத்திட்டுருவான் கண்டபடி திட்டி போடுவேன் இன்னும் வீடியோல இன்னும் அதிகமா திட்டுவேன் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன். ஆமா சம்பளம்டா சும்மா இல்ல ஆள் இருக்கும் போதே அவன் அப்படி ஓட்டினா ஆள் இல்லனா எப்படி ஓட்டுவான் இருங்க வரேன் அது அப்புறம் பேசிக்கலாம். ஏன் கொஞ்சம் ஒரு நாள் உள்ள தள்ளி போடலாம்ல அப்படியே இறங்கி அந்த தாரை ஓடிக்கிட்டே போ அப்புறம் அவன் வந்து சண்டைக்கு வந்துடுவான் அவிங்காடு அன்னைக்கு அப்படிதான் இருந்தாலும் கரெக்டா வச்சிருக்கணும் தெரியும் எனக்கு சில்லற அப்படியே தாரையிலே ஓடிட்டு வந்துடு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கலக்கட்டுங்க இது அப்படியே சோளம் வச்சு விடுங்க அப்படியே ரெண்டு சாலை ஓட்டி போட்டுக்காம வேலை முடிஞ்சு போச்சு. இப்பதானே எதிர்த்து அந்த வயல பார்த்தா தடை இருக்குதானே இதெல்லாம் பூந்து வந்துகிட்டு இருந்தது இல்லைன்னா இதுல பூந்து சல்லுன்னு வந்திருப்போம் எங்க வீட்டு மேல பூந்த அங்க பூந்து கீரைக்காட்டுக்குள்ள விட்டு அங்கங்க அங்கங்க தொலைகிட்டு வந்தோம். சரி சரி எங்க வேச்சான் சும்மால போட்டு செய்யறான் சரி அதுல அப்புறம் அது ஆஸ்பத்திரி வேற 10-20 நாள் போச்சு ஓகே நண்பா நம்ம வீடு பிடிச்சிருக்கா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்குது ப்ரோ சொந்த ஓட்டத்துக்காரருக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரோ வாடகைக்கெலாம் செட் ஆகாது அதனால் இந்த வண்டி தைரியமாக எடுங்க நல்லாயிருக்கும்
ஓகேவா? ஆனால் வந்து சிம்பிளாக ஒரு 3 ஏக்கரா 4 ஏக்கரா காட்டுக்காரருக்கு தான். அவன் பெரிய லெவல்லலாம் ஓட்டுறீங்களா, இதை ஆசைப்படாதீங்க. ரேட்டு அதிகம். இதோடன்னு ஒரு 50,000 ரூபா போட்டால் பெரிய வண்டியே எடுத்துக்கலாம் ப்ரோ. இந்த வண்டி வேண்டாம், அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. மெயினாக ஒரு லைக் ஒன்று போடுங்க ப்ரோ. லைக்கே வர மாட்டேங்குது ப்ரோ. வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அதிகம் போட மாட்டேங்கிறீங்க ப்ரோ. லைட்டாக ஃபுல்லாக டெப்த் கொடுத்தீங்கன்னா மட்டும் இந்த வண்டி கொஞ்சம் லைட்டாக திணறும். லைட்டாக ஒரு சோள வரப்பு லைட்டாக ஓட்டதான். இப்போ இந்த வண்டி எடுத்து வந்த காரணம் என்னென்னா, ஒரு இடத்துல வந்து ரொம்ப ரிஸ்க்கு. நான் வெளியே போகும்போது பாருங்கள், இப்போ அந்த இடத்துல வந்து பெரிய வண்டி நம்மளுக்கு போதாது. இந்த சின்ன வண்டி அதில் பூந்து வந்து வெளியே வந்துடும். அதனால் வந்து இந்த வண்டி மாட்டிகிட்டு வந்தோம். இல்லைனா இந்த வண்டியில் மேக்ஸிமம் மாட்ட மாட்டோம். தடம் பிரச்சனை, எல்லாமே சுற்றி 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 வெள்ளாமல் பண்ணதுனால எங்களோட வந்து உள்ளே வரதுக்கு வழி இல்லை. அதனால் இங்கே சின்ன வண்டியில் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சின்ன வண்டியில் மாட்டிகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டலாம் ப்ரோ, ரொம்ப நேரம் கண்டினியூஸாக ஓட்டக்கூடாது ப்ரோ. இன்ஜின் தாங்காது. என்ன ஹெச்பி 40 தானே, நம்ம மணிக்கு ஒரு 3.5 லிட்டர் எடுக்கும். 3 டீசலில் பார்த்தோம்னா திரும்பி இன்ஜினுக்கு லைஃப் கிடைக்காது ப்ரோ. இன்ஜின் சீக்கிரமாக டெத் ஆகி போயிடும். அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த வண்டியை பற்றி லைட் யூஸ் வச்சுக்க அருமையாக இருக்கும். எதிரியும் சரியாக நாங்கள் அதிகம் ரோடு மட்டும்தான் இந்த வண்டி அதிகமாக விரும்பி எடுப்போம். ஆனால் அதுக்கே ஒரு சில இடத்துலாம் ரொம்ப சந்தி ப்ரோ, அதனால தான் இந்த வண்டியை நாங்கள் எடுக்கவே இல்லை. எடுத்தாச்சு, இனிமேல் கையை பிடிச்சிடும். இதை பாருங்கள், இப்போ இதுதான் சுகுரான இடம். இந்த இடத்துல வந்து பெரிய வண்டி போகாது. இதே டயர் ரெண்டும் அரைக்கிட்டு போன மாதிரி தான் போகும். அதனால தான் வந்து பெரிய வண்டி எடுத்து வரலன்னு வச்சுக்கோங்களா, அது அரை டயரே மாட்டுதுன்னு சொல்லிதான் இந்த வண்டி எடுத்துட்டு வரணும் ப்ரோ. இல்லை கை செலவு கூட எதுவும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்களாட்டுக்குது. ஏன்னா